ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தே கிச்சன். நான் உங்கள் பீனா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்கா தோல் சட்னி. வாங்க, சுவையை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், புளி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் தோல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு கடைசியில் பீர்க்கங்காய் தோல் போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே செகப்பாக வறுக்க போகிறோம். எப்படின்னு காட்டுற பாருங்கள், நல்லா செகப்பாக ஆகணும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராமாக நான் பூண்டு சேர்த்துருக்கேன், இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டு வந்து தோல் உரிக்காமையே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப நல்லா வறுக்கணும் இதை. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சட்னி, இந்த மாதிரி ஒரு துவையெல்லாம் செஞ்சுன்னு சாப்பிடும் போது இதுக்கான ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். வேஸ்ட் ஆகாமல் இது ஒரு ரெசிபியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாடு அப்படியே நெய் ஊற்றி இல்லைனா நீங்கள் இந்த சட்னியோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம், நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னியாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதை சாப்பிட்லாம். இந்த சைட் டிஷ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், எம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டக்கா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமையே வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.